हलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर वाड़ी वेल रे अंज विधान रेसीपी से यूट्यूब फ्रेंड्सा वो जस्ट जालिया कुकिंग पड़ी पाकल अब वेईटी कुकिंग कॉन्सेप्ट वाड़ीपूदा इनके कॉन्सेप्ट मीना पुण समेल वाड़ीपू वोला पड़ो அடுத்து திண்டுக்கல் கிச்சன் டூர் சமையல் அவங்க வந்து வாழைப்பூ வச்சு சில்லி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சிஎஸ்சி கிச்சன் வந்து பர்கர் பன் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து ரேயான் லைஃப் ஸ்டைல் அவங்க வாழைப்பூ வச்சு போண்டா பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக எவர்கிரீன் வீடியோ சேனல் அவங்க வாழைப்பூ வச்சு வடை பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்களுடைய டேலண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்கள் மோட்டிவேஷன் தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்ண உதவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா பொண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வச்சு கோலா உருண்டை பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வாழைப்பூவை சுத்தம் பண்ணி அதை மோர் தண்ணியில் உப்பு போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை புழிஞ்சு நம்ம இட்லி பானையில் அவிச்சு எடுக்கலாம். இதை நம்ம இட்லி பானையில் அவிச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் தண்ணியில் வேக வச்சும் வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மெத்தடில் பண்ணுறேன். நல்லா இங்கே பாருங்கள், நல்லா இப்போ ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம இப்போது 5 நிமிஷம் ஆவியில் வச்சு எடுப்போம். நீங்கள் சப்போஸ் பாத்திரத்தில் பண்ணுறீங்கனாலும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் குக் ஆனாவே போதும், வடித்து எடுத்துடுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். இதில் ஹாஃப் குவான்டிட்டி வந்து அரைச்சிக்கோங்க. ஒரு ஹாஃப் குவான்டிட்டியை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கட்டும். இதோட தேங்காய் ஒரு 3 பத்தை எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் பொரிகடலை, 1 வெங்காயம், 5 பூண்டுப்பல், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், மிளகு. நம்ம இப்போது கொரகொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இதை இப்போ நம்ம இதை அந்த வாழைப்பூலையே அப்படியே சேர்த்து பிசைஞ்சிடலாம். இதோட நம்ம இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. உப்பு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கனால உப்பு தேவையில்லை. இதோட கடலை மாவு 1/2 கப் அல்லது 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிடிக்கும் போது நமக்கு கெட்டி பட்டு வரும், அதுக்காக தான் பாருங்கள். உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது உப்பு போட்டதுனால நான் வந்து உப்பு போடலை. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இந்த வாழைப்பூ வந்து நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது, ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும், சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், மாதவிடாய் காலங்களில் குழந்தைங்களுக்கு வர வயிற்று வலி இதெல்லாம் வந்து வராது, அதோட மலட்டுத்தன்மையை நீக்கும். நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. இந்த வாழை மரத்தில் மட்டும்தான் நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோம். வாழையில் பட்டை, அதுக்கப்புறம் தண்டு, பூ, குருத்து எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து சூடாயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 20 செகண்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலரில் இருக்கணும், அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போது சுவையான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் டு யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்ஸ். திண்டுக்கல் கிச்சன் டூர் சமையலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வாய்ப்புன் வயிற்றுப்புண்ணை சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான வாழைப்பூ சில்லி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க திண்டுக்கல் கிச்சன் டூருக்கு போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பூ சில்லி செய்கிறதுக்கு வாழைப்பூனுடைய தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு வாழைப்பூவில் இருக்கக்கூடிய நரம்பையும் அதில் இருக்கக்கூடிய செதிலையும் நம்ம நீக்கிக்க போகிறோம். நடுவில் இருக்கக்கூடிய இந்த நரம்பையும் உள்ளே இருக்கக்கூடிய இந்த செதிலையும் நீக்கிக்க போகிறோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி 1 வாழைப்பூ எடுத்திருக்கோம். இதே மாதிரி எல்லா வாழைப்பூலையும் இருக்கக்கூடிய நரம்பையும் செதிலையும் நம்ம நீக்கிக்க போகிறோம். இப்போ இதை நீக்கி ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பூ சில்லி ரெடி பண்ணுறதுக்கு வாழைப்பூவில் இருக்கக்கூடிய நரம்பையும் அந்த செதிலையும் நீக்கி ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்க போகிறோம்.
ரொம்ப வேக வச்சிட்டோம் அப்படின்னா குழஞ்சிரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வாழைப்பூ எல்லாமே நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு எதுவுமே சேர்க்காம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதோட 2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 பொடி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்க்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. எல்லா இடத்துலையுமே மசாலா போய் சேர்ற அளவுக்கு தண்ணி நல்லா, ஸோ அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளார் சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். தண்ணி எதுவுமே இப்பயும் சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம வேக வச்ச அந்த தண்ணியில் மட்டும்தான் நான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா என்ன நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைப்பூவை உதிர்த்து விட்டு சேர்த்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா ரெட்டிஷாக பொரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ரெட்டிஷாக மொறு மொறுன்ட்டு குழந்தைகள் ஒரு முறை செஞ்சு கொடுத்தா மறுபடியும் மறுபடியும் செஞ்சு தர சொல்லி கேட்கக்கூடிய ஒரு சூப்பரான வாழைப்பூச்சில்லி ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஏசி கிச்சன். இன்றைக்கி நம்முடைய சிஏசி கிச்சனில் வாழைப்பூ வச்சு ரொம்பவுமே டேஸ்டான எல்லாருக்கும் பிடிச்ச பேகபன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முதல்ல வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ ஒன்று எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கொள்ளணும். நல்லா புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துடணும். அப்புறமா கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளணும். கடுகு நல்லா வெடிக்க தொடங்கினதும் சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் எண்ணெயில் பொரிய விடுங்க. அப்புறமா நாங்கள் கழுவி வச்சுருக்க வாழைப்பூ அதையும் இந்த டைமில் சேர்த்துக்கொள்ளணும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 3 பேகப்பண்ணுக்குரிய அளவு சேர்த்துக்கொள்கிறேன். அப்புறம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி மூடி வச்சுருங்க. அது நல்லா குக் ஆகிரும். இப்போ நல்லா குக் ஆகிட்டு இந்த டைமில் உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா துண்டு மிளகாய் இல்லாட்டி மிளகு சேர்த்து வதங்க விட்டுட்டு எடுத்து வேறொரு டிஷ்க்கு எடுத்து வச்சுருங்க. இப்போ 1 முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன். இப்போது இந்த முட்டையோட வாழைப்பூவை சேர்த்துக்கொள்ளணும். நாங்கள் வதக்கி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து கொள்ளுங்க. அப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு நாங்கள் கலந்து வச்சுருக்க மிக்ஸை இந்த மாதிரி நல்லா பரப்பி பொரிய விடுங்க. நீங்கள் தோசைக்கல்லில் கூட ஊற்றி கொள்ளலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி எண்ணெயில் பொரிய விடுங்க. அப்புறம் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் பிரட்டி போட்டு கொஞ்சம் 1 மினிட் மாதிரி குக் ஆகினா போதும். இப்போ எடுத்துடலாம். இப்போ நாங்கள் பன்னை செஞ்சிடலாம். நான் சோஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பன்னில் சோஸை பூசிக்கொள்ளலாம். இது வீட்டிலேயே செஞ்ச பேக பன் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பேக பன் ரெசிபி நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இப்போது சோஸை நல்லா பூசிட்டு நாங்கள் செஞ்சு வச்சுருக்க வாழைப்பூ மிக்ஸை இந்த மாதிரி செஞ்சுக்கொள்ளணும். பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்டான, ஈஸியான, ஹெல்த்தியான பேகபன் ரெடியாகிட்டு வாழைப்பூ சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸே எனக்கு சொல்ல மறக்காதீங்க. நான் இன்றைக்கி செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
இன்னும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம சேனல் ரயான்ஸ் லைஃப் ஸ்டைலேருந்து நம்ம பார்க்க போகிற ஹெல்த்தியான ரெசிபி வாழைப்பூ போண்டா. வாழைப்பூவை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணதும் மோர் கலந்த தண்ணியில் அதை போட்டு வச்சுடுங்க. நம்ம எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோன்னா அப்போ தான் வாழைப்பூ கருக்காமல் இருக்கும். அதை வடித்து எடுத்துட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு க்ளீன் அண்ட் ட்ரை பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அரை கப், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதெல்லாம் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது கூட அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3 பிஞ்ச் பெருங்காயத்தூள், நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த வாழைப்பூவும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை. இப்போ இந்த வாழைப்பூ போண்டாக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சூடான ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம சேர்த்தோம்னா நம்மளோட போண்டா ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து போண்டா பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். வாழைப்பூவில் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ரொம்பவே முக்கியமானது நம்மளோட கான்ஸ்டிபேஷனை இது குறைக்கும். ஏன்னா இதில் அதிகமான ஃபைபர் இருக்குது. இதை நம்ம வாரத்துக்கு 2 தடவை எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கிறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். ஆயில் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு போண்டாவை நம்ம போட்டு எடுத்துடலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுத்தோம்னா தான் போண்டா நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வரும். அப்படி இல்லைன்னா மேலே மட்டும் செவந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. அல்சர் இருக்கவங்க வாழைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அல்சர் ரொம்பவே சீக்கிரமாக குணமாயிடும். இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் போண்டாவை போட்டு எடுத்துடலாம். ஆயில் இப்போ நல்லா சூடாகிடுச்சு. நான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டாவை போட்டு எடுத்துக்கிறேன். இது ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்னி ஸ்டோனுக்கு வாழைப்பூவோட சாறு ரொம்பவே நல்லது, நல்ல சிறப்பான மருந்து. வாழைப்பூவில் இருக்க தோர்ப்பு சுவை உடலுக்கு வைட்டமின் பி முழுமையாக கிடைக்க செய்யும். நம்ம வாழைப்பூ அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நம்ம வாழைப்பூவை ரசமாக வச்சு சாப்பிட்டோன்னா நம்மளோட வறட்டு எருமல் சீக்கிரமாகவே சரியாயிடும். பாருங்கள், நம்மளோட யம்மி அண்ட் கிறிஸ்பியான போண்டா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு. நம்மளோட யம்மி அண்ட் ஹெல்த்தியான வாழைப்பூ போண்டா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். வெல்கம் டு எவர்கிரீன் வீடியோ சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வாழைப்பூ வடை. இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்காக ஒரு பவுலில் 1 கப் வரைக்கும் கடலை பருப்பு எடுத்து போதுமான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு 1-2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். நல்ல சோக்காகி இருக்கிற இந்த கடலை பருப்பு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். இது கூடவே ஃபைனா சாப் பண்ணியிருக்கிற 1 பெரிய வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கணும். கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூவை இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்டும் ஆட் பண்ணிக்கணும். இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்னா கம்பைன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெடி பண்ணி வச்சிருக்கிற வடை மாவிலிருந்து ஒவ்வொரு உருண்டைகளா பிடிச்சு வச்சுக்கணும். எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா கையில கொஞ்சமா தண்ணீர் தொட்டுட்டு எல்லா உருண்டைகளையும் வடையோட ஷேப்புக்கு தட்டிக்கணும். ரெடி பண்ணி வச்சிருக்கிற வடை மாவுகளை சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கணும்.
ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இனி ஒரு சைடுக்கு ஃபிளிப் பண்ணிக்கணும். நல்லா குக்க ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா ஆயில் இருந்து எடுத்துறணும். ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான வாழைப்பூ வடை இங்க ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன், உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எங்களைய நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ண வைக்கும். ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் கண்டினியூஸ்லி. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா சேனலையும். தேங்க்யூ, பாய்.